பிஎம்டபிள்யூ கார்ல வந்த ஒரு பெண் பாத்தீங்கன்னா லாக்டவுன மீறிய உங்க பொண்ணு கார்ல வந்தது மட்டுமல்லாமல் அதை கேட்டு வான் பண்ண போலீசார் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட அம்மா பிஎம்டபிள்யூ கார்ல வந்து போலீசாரை வந்துட்டு சராமரியா திட்டினாங்க. நான் யாருன்னு தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, யூனிஃபார்ம கழட்டி விட்டுருவேன் என்று மிரட்டினாங்க. அந்த பெண் மேல பாத்தீங்கன்னா வழக்கு பதிவாயிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி ஒரு சம்பவம் சற்று முன் சென்னை அருகே நடந்திருக்கு. எக்ஸாரலி பாய் ஒருவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு இ பாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சவாரி பண்ணிருக்காப்ல. போலீசார் பாத்தீங்கன்னா அவர் ஆட்டோ வழிமறைத்து விசாரிக்கையில் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியே இல்லையாமா, பொய் சொல்லிதான் இ பாஸ் வாங்கியிருக்காரு, சவாரி பண்ணிருக்காரு. சேம் டைம் பாத்தீங்கன்னா மாஸ்க்கும் போடல. கொரோனா காலகட்டங்களில் ஏன் இந்த மாதிரி தவறு பண்றீங்க, மூணாவது கொரோனா வைரஸ் போய்கிட்டு இருக்கு, நீங்களாம் திறந்தவே மாட்டீங்களான்னு ஒரு பெண் போலீஸ் வந்துட்டு அவரோட சாவியை வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்க பாருங்கன்னு சொல்ல அந்த எக்ஸாரலி என்ன பண்ணிருக்காருன்னா, நான் யாரு, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, இந்த தொகுதியில 40 வருஷமா இருக்கேன், எனக்கு எம்எல்ஏ தெரியும், என்னை நீ பகைச்சேனா நீ நாசமா போயிருவனு ஒரு பெண் போலீஸ ஒரு பெண்ணு கூட பார்க்காம ஒரு மேல திட்டிருக்காப்ல. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல என்ன கொடுமைனா, அந்த பெண்ணை சுத்தி ஃபுல்லா மேல் ஆபீசர் தான் இருக்காங்க, போலீஸ் ஆபீசர், பட் அந்த பாயை வந்துட்டு அடிக்கவே இல்லை, ஒண்ணுமே பண்ணாம போன்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மேல் ஆபீஸ் வட்டாரத்துக்கு போயிருக்கு, நம்ம சிஎம் கண்ணோட்டத்துக்கும் போயிருக்கு. இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா லாக்டவுனை எவனும் மதிக்க மாட்டான், போலீஸையும் மதிக்க மாட்டான். இனிமே வந்துட்டு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சரியான காரணம் இல்லாமல் போலீஸை எதிர்த்து இந்த மாதிரி பேசுறவங்க மேல உடனே வந்துட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க, முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில போடுங்க என்றும் காவல்துறையினர்கிட்ட ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இந்த அப்ரோச் பண்ணிருக்காப்ல. ஒரு பெண் போலீசார்னு கூட பார்க்காம ஒரு மேல திட்டினது மட்டுமல்லாமல் அந்த பாய் பாத்தீங்கன்னா நாசமா போயிருவேனும் சொல்லியிருக்காரு. இவரோட இந்த செயலுக்கு போலீசார் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும், கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.